இதுக்கு மேல உன்னை அடிக்கிறதுக்கு வேற என்னடா காரணம் வேணும்? இந்த நீங்களா மணல் புட்டு போக போறீங்க பாருங்க. என்ன சாப விடுறியா? அவனே ஒரு ஊத்தவாயன் சார், அவன் சாப என்ன பண்ண போது உங்களை நல்லா கவுத்து போட்டாட்டீங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலமா? என்ன அம்மா இல்லீங்க பொண்டாட்டிங்க. என் பொண்டாட்டி நான் அம்மா தையா கூப்பிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிய நாடகம் தான் வச்சிருக்கிறாரா? என்ன சொல்ற? இந்த பொம்பளை ரொம்ப நாளா நாடகம் போட்டுதாங்க இருக்குது. சட்டத்தோட 25 வருஷமா குடியிருந்தவங்கள அவங்க வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்து வீட்டுக்கு போட்டு போட்டிருக்கான். சார், இதுங்களெல்லாம் வெளியில தள்ளி அந்த வீட்டை பூட்டினது நானே. நீயா? ஆமா. இப்ப புரிஞ்சுதா? இப்ப உண்மையிலே புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு உண்மையிலே தில்லு இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா என்ன இங்க போட்டு புரட்டி போட்டு எழுத்தியே அதே மாதிரி இவளை ஒரு வாட்டி புரட்டிடு வா பாக்கலாம். என்னையா போட்டு கொடுக்குற? ஏமா, இன்னொருத்தர் வீட்டை அபகரிச்சு அவங்களே வெளியே தள்ளி பூட்டு போறது தப்பு இல்லையம்மா? இன்ஸ்பெக்டர், அது இன்னொருத்தங்க வீடு இல்ல, என் வீடு. ஊ வீடா? ஆமா இன்ஸ்பெக்டர், வேலி பயிர மேஞ்ச மாதிரி காவலன் காவாலித்தனம் பண்ண மாதிரி. இதே மாதிரி நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பெரிய நாயகி, வாட்ச்மேன் வாட்ச திருந்த மாதிரி. ரொம்ப முக்கியம், மேல சொல்லுமா. அவங்களுக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்து தங்குறதுக்கு வீட கொடுத்தா என் வீட அவங்க வீடு சொல்லிக்கிறாங்க. ஏயா, அது ஊ வீடா? ஆனுங்க ஐயா, அத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானயா? நீங்க கேட்கவே இல்லையே, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும் சொல்லிதான் என்ன அடிச்சீங்க. ஏ எங்க பேசுமா அங்க பேசாத. ஆல மரத்திலயும் அரச மரத்திலயும் வெட்டியா பஞ்சாயத்து பண்ணிட்டு இரமணி, ஒரு குத்தம் பண்ணாத என்ன கூட்டிட்டு வந்து கும்மு கும்முனு கும்முனா? அதுக்கு என்ன பதில் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போலாம். அத கோர்ட்ல கேப்போம், நீ வா. கோர்ட்லயா? ஆமாயா, ஒரு ஃப்ராடு குடும்பம் கொடுத்த பொய் புகார வச்சு நீ நிரபராதி அடிச்சல்ல, இதுக்காக உன்ன கோர்ட்ல நிறுத்தி உன் சீட்டை கிழிச்சு இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸ கலட்டி வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸ மாட்டி என் வீட்டுக்கு உன்ன வாட்ச்மேனா நான் நிக்க வைக்கல. நீ சவால ஜெயிச்சேனா என் பொண்டாட்டி எனக்கு இல்லம்மா. அப்போ நீ என் புருஷன் அடிச்சதுக்கு என்ன பதில் சொல்ற? ஏமா, உன் புருஷன் கால்ல உனா உயரமா? கால்ல விழுந்தா எல்லாம் சரியா போச்சா? வேற என்னதான் செய்ய சொல்ற? இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு குறையுது இல்ல? நாட்டம் ஐயா, நாட்டம் அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் அடிச்சு துவைச்சு மிதிச்சு பிழிஞ்சு காயப்பட்டமா என் வேலைக்கு வலை வச்சிடாதீங்கம்மா. நானும் ரோஜா வந்து வீட்டை கல்யாணம் பண்ணி நட்டுறோம்.
இருங்க இருங்க, நாமளும் நடத்துவோங்க. மல்லி, என்னால நடக்கவே முடியாது போல இருக்கு. டேய் பண்ணாட, பஸ்னையில போய் நடக்கவா போற? டேய் சும்மாரா, கேள்வி கேட்ட நீ. டேய், நான் எப்படா உனக்கு அத்தையானே? ஆகல, ஆக போறேன். வா கூடிய சீக்கிரம் உன் வீட்டுல கட்டி மேல கொட்டி உன் பொண்ணுக்கு தாலி கட்டி உன்னை வாந்தி எடுக்க வைக்கல. ஐயோ என்ன சொல்றீங்க? உன் பொண்ணை வாந்தி எடுக்க வைக்கல. என் பேரு? உன் பேரு பாலாஜி இல்ல குண்டு பாப்பம் பள்ளி. யோ, நீ உடனடியே அந்த ரங்கநாயகி வீட்டுக்கு போற. அவ புள்ளைக்கு நம்ம பொண்ண கல்யாணம் பேசி முடிக்கிற. அதுங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதுங்க தங்கன அதே வீட்டுல அதுங்கள தங்க வைப்போம். அதுக்கப்புறம் எப்படி வீட கேக்குதுங்கன்னு பாப்போம். ஒரு டாக்டர் கூட பாக்காம இப்படி அடிச்சுட்டாங்கள எங்க வரீங்க? உள்ளீங்க? உள்ளலாம் வரவேனா? அப்படியே கிளம்புங்க. ஏடா, இத போலீஸ் சொல்ல வந்தேன். அங்கிருந்து ஆட்டோ புடிச்சு இந்த கேட் வரைக்கும் அங்க சொல்ல வேண்டியதுன்னு கதை வந்த வந்தோட போன்றியா? நாங்க எங்க போவோம்? எனக்கு யாருங்க சேஃப்டி? இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தா அதுக்காக தான் வீட்டுக்குள்ள வரவேனா? வெளியே போகணும், வெளில போக முடியாது. ஏங்க, உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்க. உங்களால நான் பட்ட அவமானம் போதாதா? இங்க பாருங்க, நான் சினிமாவில கூட போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தது இல்லங்க. எங்க அருவின்? என்ன, நான் சினிமாவே பார்த்தது இல்ல. அப்படிப்பட்ட என்ன நெஜ போலீஸ் ஸ்டேஷனை பார்க்க வச்சிட்டீங்களே. அப்பேற்பட்ட பரம்பரையிலிருந்து வந்த என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் குப்புற படுக்க வச்சு குமுறு குமுறாடி வாங்க வச்சிட்டீங்களா? நீங்க தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. ரெக்கார்ட் பிரேக்கா? ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷனே போகாத பரம்பரை உங்களுது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, குப்புற போட்டு உங்களை அடிச்சுக்கிறாங்க. கங்கிராச்சுலேஷன். நம்ம அப்பா அம்மா இல்ல, கோல்டு மெடல் வாங்குற மாதிரி கையை கொடுக்குறீங்க. யோ டாக்டர், இது ஏன் டென்ஷன் ஆகல? வாழ்கனா நாலு எத்துக்கு போகணும், நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன எத்துக்கோ, இந்தியாவில் அத்தனை ஜெயிலையும் நான் பாத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல காந்தி பத்துக்கு அப்புறம் ஏப்பட்டதான் முக்காவசி ஸ்டேஷன்ல மாட்டி வச்சிருக்கா பாத்துக்க. அப்படியே மாமா? ஏய், அவளை பெரிய அக்கிஸ்டின்றான். அப்படியே மாமா? அப்படியே மாமான்றான். பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காருங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க. போங்க போங்கண்ணா. எங்க போவோம்? எங்கேயாவது போங்க. ஏய், நீ சொல்லி எங்காவது போங்க. ஐயோ, அவர்கிட்ட சொல்றி எங்காவது போங்க. அடிங்க, அசிங்கமா தான் சொல்லிடுவேன். நம்ம எங்க போவோம் அத சொல்லு. ஆமாங்க, திடீர்னு எங்காவது போங்கன்னா நாங்க எங்கெங்க போவோம்? உங்க வருங்கால பொண்டாட்டி ரோட்ல நின்னா உங்களுக்கு தானே அசிங்கம். சரி, நீ மட்டும் உள்ளவா. ஆனா இவங்க எல்லாரும் இப்படி அனுப்பிரு. உங்க வருங்கால மனைவியோட குடும்ப ரோட்ல நின்னாலும் உங்களுக்கு தானே அசிங்கம். இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? ப்ளீஸ் அர்வின், அவங்க எல்லாரையும் அலோ பண்ணுங்க. சரி, வந்து தொலைங்க. ரொம்ப தேங்க்ஸ். யாரா அது? நான் தான். தேங்க்ஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் வா, ஒரு நிமிஷம். எப்பா, நீ தான் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே, இங்க என்ன வேலை உனக்கு? என்னடா சொல்ற? அப்படிதானப்பா போலீஸ் வந்தோடனே சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவானே? அதெல்லாம் ஒரு நேக்குடா. அது என்ன நேக்கு? ஏ பேக்கு, புலி பதுங்குதுனா எதுக்கு? பாயறதுக்கு தான். அது புலிக்கு வகைப்பா, உனக்கு என்னத்துக்கு? இந்த மாதிரி ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகி ஓட்டுவே. ஏய், எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் யாரா பையில இருக்குது? ஓஹோ, அதுக்காக தான் நீ எங்களை விட்டு எஸ்கேப் ஆயிட்டியா? ஆமா. அப்படி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வக்கீல கூட்டி நீ வரவே இல்லையா? வக்கீல பக்கம் தான் நான் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போய் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. அது சரி. எது,
டெல்லிக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்டா? எப்பா கேக்குறவன் காண போயலாம். கேப்பையில கிறிஸ்டான் வடின்னு சொல்லு போட்டுருக்கு, அந்த கதையால இருக்கு. என்ன கால் குத்துறே நீ? அதை விடு, அந்த பண்ணையார் பொண்டாட்டி சவால் விட்டு போச்சு, அதுக்கு என்ன பண்ண போற? ஆமா, அந்த மேட்டர் எப்படி உனக்கு தெரியும்? நான் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து ஒட்டு கேட்டு வந்திருக்கேன். பெரிய மாவீரன் பாணி, எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டு சூப்பரா அப்படியே டேக்கிள் பண்ண பாணி. அதெல்லாம் விடுறா, அந்த வீட்டை மீக்கிறதுக்கு நான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். ஒரு ஏழும் வேணாம்ப்பா, ஏதாவது வில்லங்க ஏற்பட்டுரும். நான் பக்கத்து விட்டுக்காரன்ல, பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் எஸ்கேப் ஓடி போடுவேன், நாங்க மாட்டிக்கணுமா? ஏப்பா ஏப்பா, நான் சொல்றத கேளுடா, என்ன ஃபாலோ பண்ணு. ஐயோ ஐயோ, உன்னை ஃபாலோ பண்ணி வந்துதான் இப்படி சீரழிஞ்சு போய் இந்த பக்கிங் கிட்ட மட்டும் அவசரப்படுறேன். என்ன மறுபடியும் நடந்தே திரும்ப திரும்ப பேசாதடா. டாக்டர் காத்து வரங்க. எனக்கு மங்காத்தால இருந்து நல்ல பாட்டு போடுங்க சார். ஆமா, அது தெரியாம நீங்க வீட்டை கூட்டிட்டு போயிட்டீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஊர் சுத்திட்டு வரமா? அடி பாவி, குடும்பத்தையே கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நாய் அடி பேய் அடி அடிச்சிருக்கா? எங்களை பார்த்து ஊர் சுத்திட்டு வரேன்னா கேக்குற ஒண்ணே. ஹேப்பி